பிக் பாஸ் சீசன் 5 இன்னும் கொஞ்ச நாட்களில் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான ப்ரொமோவையும் லோகோவையும் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் இந்த பிக் பாஸ் சீசன் 5 யார் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஜிபி முத்து பிக் பாஸ் சீசன் 5 ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக போகிறாரா அப்படின்னு குழப்பம் இங்கே பல பேருக்கு வந்திருக்குது. அப்படிப்பட்ட வதந்திகளுக்கு அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இப்போ ரீசெண்டாக ஜிபி முத்துவே ஒரு லைவ் டீல் அப்பியர் ஆகி இந்த ஒரு கேள்விக்கு அவர் பதில் கொடுத்துருக்காரு. அப்போ அவர் லைவ் வரும்போது நீங்கள் பிக் பாஸ் சீசன் 5 ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக போகிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த ஒரு விஷயத்த நான் யோசிச்சு தான் முடிவெடுக்கணும், ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களை என்னால் மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது, அதே சமயம் என்னோடய பசங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியாது, என்னோடய ஒய்ஃபும் குழந்தைங்க தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அவங்கள பார்க்காம என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் இப்போ கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி பிக் பாஸ் செட்டோட கேட்டு முன்னாடி ஜிபி முத்து நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்துருப்போம். அதை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இவர் வந்து பிக் பாஸ்க்கு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி உறுதி பண்ணிட்டாங்க. இதை பார்த்த நிறைய பேர் கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான மீம்ஸும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஜிபி முத்து வந்து கிச்சனில் இருந்தால் எப்படி இருப்பார், கன்ஃபெஷன் ரூமில் தான் எப்படி இருப்பார், டாஸ்க் பண்ணும்போது எப்படி பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் இவரை வச்சு பரவ ஆரம்பிச்சுது. இப்படிப்பட்ட சில விஷயங்கள் வந்ததுக்கு முக்கியமான காரணமே வெளியான அந்த ஒரு ஃபோட்டோ தான். ஸோ அந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு கண்டிப்பாக அவர் பிக் பாஸ்க்கு போகிறார் அப்படிங்கிறத பாதி பேர் முடிவே பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்த லைவ் வீடியோவில் கூட நான் வந்து பிக் பாஸ் சீசன் 5 கலந்துக்கல, என்னால் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது, என்னோட பசங்களை பார்க்காம ஃபேமிலியை பார்க்காம இருக்க முடியாது அப்படிமாதிரி சொல்லிட்டாரு. அதனால் இவர் பிக் பாஸ் சீசன் 5 போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வெளிவந்திருக்குது. இந்த ஒரு விஷயம் ஜிபி முத்து ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இதெல்லாம் ஓகே. அப்போ பிக் பாஸ் சீசன் 5 யார் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டியல் வந்திருக்கு இல்லைங்களா, அதில் யார் பேர் அடிபட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஷக்கிலாவோட டாட்டர் மிலா, அடுத்ததாக விஜய் பிரியங்கா, சின்ன தம்பி ஃபேம் பவானி ரெட்டி, மிஸ்டர் இந்தியா கோபிநாத் ரவி, சார்பட்டா பரம்பரை படத்தில் ராமர் கதாபாத்திரம் நடிச்சார் இல்லைங்களா, இவரும் வந்து பிக் பாஸ் சீசன் 5 ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக போகிறாராம். இன்னொரு பக்கம் அவங்க வந்து ஒரு 30 கண்டஸ்டன்ஸை வந்து கையில் வச்சுருப்பாங்க, டாப் லிஸ்ட்டில் வச்சுட்டு அவங்க எல்லாருக்குமே மென்டல் அப்புறம் ஃபிசிக்கலாக டெஸ்ட்டு வச்சு யார் வந்து ரெண்டுத்துலேயுமே ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காங்க அப்படின்ற முடிவு பண்ணி அப்படிப்பட்ட ஆட்கள் தான் பிக் பாஸ் வீட்டில் அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தகவலும் கிடச்சிருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து ஜிபி முத்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக போக போகிறாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் இந்த பிக் பாஸ் சீசன் 5 அக்டோபர் முதல் வாரம், அதாவது அக்டோபர் 3rd தேதியிலேருந்து 5th தேதி இந்த மாதிரி ரேஞ்சில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஜனவரி 15, அதாவது பிக் பாஸ் சீசன் 4 எப்படி அவங்க க்ளோஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ஜனவரி 15th தேதி இந்த பிக் பாஸ் சீசன் 5 கிராண்ட் ஃபினாலேவை லான்ச் பண்ணுறதுக்கு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்களாம். அதனால் இந்த டைம் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போதே தெரியுது. அப்படி இருக்கும்போது அவங்க கண்டஸ்டண்ட்டை சூஸ் பண்ணுற விதத்துலையும் ரொம்ப கவனமாக இருந்திருப்பாங்க, ஏன்னா கண்டிப்பாக கண்டஸ்டன்ட்ஸ் சொதப்பிட்டாங்கன்னா இந்த பிக் பாஸ் 5 ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.